சித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாடப்பாட இன்பம் பொங்கி வருமே. வாழ்க்கையில வந்து நடக்கக்கூடிய அனைத்து வாழ்க்கையில அவரவர்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் விரக்தி கவலை நல்லவை கெட்டவை அழகு அருவறுப்பு அசிங்கம் இப்படி எல்லா விஷயத்திற்குமே காரணம் யாரையோ காட்டி கொண்டு இருக்கின்றார்கள். இருக்கலாம், கிரகங்களை பற்றி சொல்கின்றார்கள், அதை பிறகு பார்ப்போம். சிலர் கிரக கோளாறுகள் அதனால தான் எனக்கு இப்படி வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு. ஆனால் யோகப்படி பார்த்தோம் என்றால், மனத்தத்துவ ரீதியாக பார்த்தாலும் சரி, யோகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கியமாக ஒரு காரணம் நம்மளுடைய மனம். நம்மளுடைய மனம் வந்துட்டு முக்கியமான காரணமாக இருக்கு. எப்படி முக்கியமான காரணம் மனம் என்று சொன்னீங்கன்னா, மனதை நாம் எப்பொழுதுமே சரியாக வைத்து கொள்ள வேண்டும். அந்த மனதை எப்பொழுதுமே சமமாக வைத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நம்மை நாம் ஆராய்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் இந்த மனதிற்கு மாபெரும் சக்தி உண்டு. இது எல்லாரும் மனித மானிட்டர்னா எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். இந்த மனதிற்கு மிக ஒரு சக்தி இருக்கிறது, அதுதான் ஆழ்மனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆழ்மனதின் மூலமாகத்தான் வாழ்க்கையில் பிறகு கிறகு இது ஜாதகம் ஜோதிடம் அது பிறகு பார்ப்போம். முதலில் நம்மை நம்மகிட்ட என்ன விஷயம் இவ்வளோ நாள் வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அதற்கும் இப்போ குரு சொல்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, உண்மையிலேயே நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஆழ்மனம் என்று சொல்லும்போது ஆழ்மனதை பற்றி முழு விளக்கங்கள் வேணுமென்றால் அது பல நாள்கள் கூட பிடிக்கும். அது நமக்கு அவசியமும் படாது. ஓரளவு வாழ்க்கையில் நமக்கு பேசிக் ஆரம்ப நிலையை நீங்கள் தெரிஞ்சு கொண்டாலே போதுமானது. ஆழ்மனதின் சக்தி மிகப்பெரிய சக்தி. ஆனால் அவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் இந்த ஆழ்மனதின் சக்தியை கொண்டு என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில் அப்படின்றால், இதுவரை வாழ்க்கையில் இருந்து வந்த தீர்க்க முடியாத தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட விலகிவிடும். இந்த ஆழ்மனதின் ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. எல்லோரும் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். முதலில் வந்து குடும்பம்னா குடும்பம் வாழ்க்கை, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழணும், மன சுமைகள் விலகணும். எது வந்தாலும் மன சுமைகளை நீக்கக்கூடிய நமக்கு ஒரு நிலை இருக்குன்னா சந்தோஷமாக இருக்க முடியும். சித்தர் ஓம் ஸ்ரீராஜ யோக குரு.